இந்த டாக்டர் எப்படி அப்படி பண்ணலாம், பிடுங்க சொன்னால் பிடுங்க வேண்டியது தானே. ம், சரியே இல்லையே. ஒருவேளை நம்ம கிட்ட காசு பிடுங்க அப்படி பண்ணியிருப்பாரோ. என்னண்ணே பழம்பல் சத்தம் வீடு வரைக்கும் கேட்குது, அப்போதானே நீங்கள் வருவீங்க. என்னண்ணே அது ஒன்றும் இல்லை தம்பி, நம்ம கருப்பசாமியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். ஐயோ, அவருக்கு என்னாச்சு? ஐயோன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த சொத்தப்பல் கொஞ்சம் தகராறு கொடுத்துடுச்சு. அந்த வள்ளி மட்டும் என்னண்ணே சுகமாவாக இருக்க போகுது. சரிதான், ஆனால் நாங்கள் பல்லு பிடுங்க டாக்டர் கிட்ட போனால் அந்த டாக்டர் எங்ககிட்ட பணம் பிடுங்க பிளான் பண்ணிட்டாரு. பணம் பிடுங்க பிளான் பண்ணுறாரா? ஆமா, அப்படி என்ன பண்ணாரு? பல்லு புடுங்கறத விட்டுட்டு ஏதோ ரூட் கெனாலாம் அதெல்லாம் பண்ணிக்கோங்க சொல்றாரு. சரி, அதெல்லாம் வேணாம், பல்ல மட்டும் புடுங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோம். ஏன்ன ஏவா, பல்ல புடுங்க சொன்னா புடுங்க வேண்டியது தானே, அதை விட்டு ரூட் கெனால் பண்ண சொல்றது பணம் புடுங்க தானே, ஏமாறுவனா நானு? அப்புறம் என்னதான் ஆச்சு? இப்போதைக்கு பெயின் ரிலீஃப் டேப்லெட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் யோசிச்சு வர சொல்லியிருக்காரு. சரி, என்ன பண்ண போறீங்க? அந்த கடையிலனா வேற கடை? ஆ, வேற ஹாஸ்பிட்டல் போய் பல்லு பிடுங்குவல. ஐயோ அண்ணே, அங்கேயும் இதே சொன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கேயும் அதே சொல்லி பணம் பிடுங்க பார்ப்பாங்களா தம்பி? ஐயோ லட்சாமியானே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சொன்னதானப்பா தெரியும். அண்ணன், சொத்த பல்லு வந்து அந்த பல்லுவலியால கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பல்ல பிடுங்கிறது தான் சொல்யூஷன் நினைச்சுட்டு இருக்காங்க. ஆமா, பல்லு பிடுங்கிறது தானே தம்பி நல்ல தீர்வு? அதுதான் இல்ல, சொத்த பல்ல பிடுங்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா அது அப்பதுக்கெல்லாம் நல்லதா தெரியல, ஆனா லாங் டேர்ம்ல பிரச்சனை வர வச்சிடும். சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லாதீங்க தம்பி, அப்படி என்ன பிரச்சனை வர போகுது? பல்ல எடுத்துட்டா அந்த காலையான இடத்த ஃபில் பண்றதுக்கு பக்கத்துல இருக்க பல்லாம் ரீலொகேட் ஆகும், அதாவது இடம் மாறும். அது மட்டும் இல்ல, பல்லுங்க ஷேப் மாதிரி கோணல் ஆகிடும். பல்லு ஷேப் மாறிட்டா ஃபுட்டு சரியா மெல்ல மெல்லமா போயிடும். ஐயோ, அது மட்டுமா? தலைவலிக்கும், காது வலிக்கும், தாடியோட ஷேப் மாறிடும், பல்லு இடம் மாறதால அதுங்கெல்லாம் வீக் ஆகிடும். தம்பி, தாடி ஷேப் மாறும்னு சொன்னீங்களே, அதைதான் டாக்டரும் சொன்னாரு. நான் கூட அவர் பணத்துக்காக பயமுத்துறாருன்னு நினைச்சேன். பணத்துக்காக எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்கண்ணே, பேஷண்ட்டுக்கு எது நல்லதோ அதான் டாக்டருங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாரெல்லாம் பல்லு பிடுங்க கூடாது. யார் யாரெல்லாம் தம்பி பிடுங்க கூடாது? இந்த ஹார்ட்டு, சுகர் பேஷண்ட், தைராய்டு, ஹை பிபி இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், கருத்தடை மாத்திரை இருக்கிறவங்க எல்லாம் பல்லு பிடுங்க கூடாது, அப்படி எடுத்து ஆபத்தாகிடும். அதனால டாக்டர் அவங்கள பிடுங்க வேணாம்னு சொல்லுவாங்க. புரிஞ்சு போச்சு தம்பி. சரி, இந்த ரூட் கெனல் எப்படி தம்பி பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் வேர் சொத்தை எந்த அளவுக்கு இருக்குன்னு எக்ஸ்ரே எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பல்ல ட்ரில் பண்ணி வேர் வரைக்கும் இருக்கிற சொத்தையே கிளீன் பண்ணுவாங்க. அப்புறம் பல்லோட ஓட்டையில கெமிக்கல்ஸ் வச்சு அடைப்பாங்க. அதுக்கு மேல ஃபியூச்சர்ல பல்லுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாம இருக்க கிரவுன்னு சொல்ற கேப் வைப்பாங்க. அப்போ கருப்பசாமிக்கு ரூட் கெனல் பண்ணிடலான்றீங்க? பல்ல புடுங்கறதால முன்ன சொன்ன ப்ராப்ளம்லாம் வரணும். அதுக்கு ஒரே வழி பல்ல புடுங்காம ரூட் கெனல் பண்றதுதான். சரிங்க தம்பி. ஆனா ரூட் கெனல் பண்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர்டு ஸ்பெஷல் எண்டோடோன்டிஸ்ட் கிட்ட போங்க. சரிங்க தம்பி, நான் கருப்பசாமியை கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு வரேன். மக்களே, நீங்களும் மறக்காம நியூஸ் சேனல் தூக்குறவை ஃபாலோ பண்ணிடுங்க.